ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பச்சை கலர் மாறாமல் கொஞ்சம் கூட வலுவழுப்பே இல்லாத வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் பாருங்க. இந்த காயோட பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இதே மாதிரி வரும் உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ. அதாங்க, யம்மியான ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. தேங்காய் போட்ட பொரியல், அதில் இருக்கிற அந்த பச்சை கலரும் மாறாது, அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், கலவை சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆளுன்னு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். கால் கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், இந்த கருவேப்பிலை ரெண்டாம் மூணாக கிள்ளி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நிமிஷமாக செஞ்சிடலாங்க. இந்த வெண்டைக்காய் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் சுகர். இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். அதுலேயே அந்த காய் நல்லா வெந்துடும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணியே நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த வேர்த்து வர்ற தண்ணியிலேயே அந்த காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் மூடி வைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு காயை மசிச்சு காமிக்கிறேன், நல்லா மசியும் பாருங்கள். நல்லா ரெண்டாம் மூணாம் மசியுது, அவ்வளோதான். காயை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் மூடி வைக்காமல் இந்த மிளகாத்தூள் வந்து அந்த வாசனையெல்லாம் அடகிற வரைக்கும் அப்படியே சிம்பிளியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு அரை டீஸ்பூன் அரிசி மாவு, அந்த மேலே வந்து கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பி ஆகும், உள்ளார சாஃப்டாகவே தான் இருக்கும். அதிகமாக போட வேண்டாம், ஒரு அரை டீஸ்பூன் காயோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, இந்த காயோட பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இதே மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான், நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் துருவல் போட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப நேரம் நீங்கள் அதை ஆனில் வைக்க வேண்டியதில்லை. அந்த கடாய் சூட்லேயே தேங்காய் நல்லா வந்து வறுபட்டுடும். அவ்வளோதாங்க, யம்மியான ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. தேங்காய் போட்ட பொரியல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.
பாய்.